ஹாய்டா. ஹாய். என்ன வர சொல்லி இருந்த? அது என்ன இந்த குரூப்ல இமோஜி போட்டிருந்தீங்க? அதுல என்ன இருக்கு? ஒரு டபத் பத்து கழிச்சுக்கிட்டு இருந்தோம், இமோஜி போட்டிருந்தேன். அதை லாஸ்ட் அனுப்புனதுன்னு சொல்றேன். ஆமா, அதெல்லாம் எவ்வளோ இவ்வளோ பேர் இருக்க குரூப், அதில் போய்ட்டு அப்படியெல்லாம் இமோஜி போடுவாங்களா? அதுல என்னடா இருக்கு? அதுக்கெல்லாம் வேற மீனிங் இருக்காது தெரியுமா? ஃபர்ஸ்ட் உனக்கு அதுக்கு என்ன மீனிங்னு தெரியுமா? அப்படிலாம் இருக்கா? ஆச்சோ, அந்த கமெண்ட் குரூப்பில் என்னத்தை கழிச்சிட்டு இருந்தோம், ஒரு விஷயத்தை பற்றி பண்ணுறதுக்காக கழிச்சிட்டு இருந்தோம். ஆமாம், ஐ கேன் டூ இட் அப்படிங்கிறதுக்கு தான் ஆக்சுவலி அதை யூஸ் பண்ணுறது. ஆனால் நம்ம தான் அது என்ன மீனிங்கே தெரியாமல் தப்பு தப்பாக அதை எதுக்காச்சும் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். அந்த மாதிரி எக்கச்சக்கமாக இருக்குடா. அப்படியா? அப்போ அன்னைக்கு இப்படி ஒருத்தையும் போட்டிருந்தான் தானே, அதுக்கு என்ன மீனிங்? அதில் என்ன? ஆனால் அவள் அதை தெரிஞ்சு போட்டானான்னு தெரியல. ஆக்சுவலி அதுக்கு என்ன உண்மையான மீனிங்னு சொன்னால், நீங்கள் பண்ண போகிற விஷயம் எல்லாமே வந்து பாசிட்டிவாக அமையணுங்கிறதுக்கு தான். அது ஆக்சுவலி வாட்ஸ்அப்பில் இருக்குது, ஆனால் நாங்கள் அதையும் மிஸ்யூஸ் பண்ணி தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். அந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குடா. அதாவது இப்படி கொடுப்போம் இல்லையா? ஆமாம், கொஞ்சம் இப்படி கொடுப்போம் இல்லையா, அது வந்து நாங்கள் தொழுறதுக்காக பண்ணுறோம் அப்படின்னு நினச்சிட்ருக்கோம். அப்படி தானே? இல்லைடா. அப்போ அது கூட ப்ளீஸ் இதை எப்படியாச்சும் பண்ணித்தாரியா அப்படின்னு நாங்கள் அவங்கள்ட்ட ரிக்வெஸ்ட் பண்ணுறதோ இல்லை கெஞ்சுறதோ அந்த மாதிரி இது கேட்குறது தான் அதுக்கு யூஸ் பண்ணுறோம். அதுக்கப்புறம் ஆ, இது என்னன்னு தெரியுமா? பாபா. இல்லை, அதை வந்து ஸ்வாக், இது பிள்ளைங்கலாம் சம்டைம் பிள்ளைங்க செல்ஃபிஸ் எடுப்பாங்க, அப்படி யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் அமெரிக்காவில் வந்து ஐ லவ் யூ அப்படின்னு அழகாக சொல்கிறதுக்காக தான் அதை வச்சுருக்காங்க. ரைட். இப்படி? இல்லை இல்லை. அப்போ இப்படி இருக்கிறது வந்து ஸ்வாக்ங்கிறது அர்த்தம். ஆமாம், இப்படி இருக்கிறது வந்து ஐ லவ் யூ அப்படின்னு சொல்கிறதுக்கு அர்த்தம். ஆ, அப்படி ஒரு மீனிங் இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம ஒன்று சொன்னால் இப்படி இப்படின்னு சொல்லி கும்பிட்றதுக்கெல்லாம் அப்புறமே கெஞ்சு கேட்போம். எஸ் ஆனால் அது இல்லை. அப்போ இப்படி எடுக்கணும். இப்போ என் கை உன் கை வருதுன்னே இதுதான் உண்மையான அர்த்தம். அப்போ அதை இப்படி இருந்து தான் பார்க்கணுமா? எஸ். அந்த மாதிரி எக்கச்சக்கமாக இருக்குது. நம்ம இமோஜிஸுங்கிற பேரில் என்னென்னங்கிறதுனே தெரியாமல் மாறி யாரு அனுப்பி அதை எப்படி யூஸ் பண்ணுறேன்னு தெரியாமல். ஆமாம், சில பேர் வந்து அதை தப்பாகவே எடுத்துக்குவாங்க. எக்ஸாக்ட்லி, அதுதான் தான் உண்மை. ஆமாம், நான் இப்படி தான் அந்த வியூவில் தான். அப்படியா? வெரி சாரி, எனக்கு அது தெரியாது. இந்த மாதிரி வேறு என்னென்ன இருக்குது? இந்த மாதிரி எக்கச்சக்கமாக இருக்கு. ஆ, இன்னொன்று இருக்கு. உனக்கு எப்படி இருக்குது என்னன்னு தெரியுமா? நோ ஐடியா. அதாவது நீ ஏதாச்சும் ஒரு விஷயம் செய்ய போறேன்னு சொன்னா நீ நல்லபடியா அதை செய்ய நான் உன்னை பிளஸ் பண்றேன் அப்படிங்கிறதுக்கு தான் இது கூட இருக்கு. சரி, அதை எப்படி இவ்வளோ கஷ்டப்பட்டு செய்யறது? சி, வருதே இல்லையே. உங்களுக்கு வருது, எனக்கு வருது இல்லைங்க, இவ்வளோ பெரிய கப்பு. இந்த மாதிரி நிறைய இமோஜிஸ் கூகுளில் சர்ச் பண்ணன்னு வையேன், வாட்ஸ்அப் கம்பெனி சத்தியமாக இதுக்காக ஒவ்வொன்றா மீனிங் ஃபுல்லாக போட்டிருக்காங்கடா. நம்ம தான் அதை தெரியாமல் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே, இந்த மாதிரியான வித்தியாசமான இமோஜிஸ்க்கு வந்து உங்களுக்கு மீனிங் தெரிஞ்சுன்னு சொன்னால் எங்களோட கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணிக்கோங்க. நீங்கள் நிறைய இந்த மாதிரி குட்டி குட்டி டிப்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு சொன்னால் நம்மளோட நாடு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.